हेलो एंड हाय वेलकम टू अवर चैनल द क्रेविंग सिंड्रोम இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜ் ஸ்பிரிங் ரோல் உங்களுக்கு ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடணும்னு தோணிச்சுனா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இது ரெஸ்டாரண்ட்டை விட வேற லெவல்ல டேஸ்டா இருக்கு இதுதாங்க நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கா அதே மாதிரி சாப்பிட்டு பார்த்தாலும் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்கு முதல்ல நம்ம ஷீட் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஒரு பவுலில் ஒரு கப் மைதாவும் ஒரு கப் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அது தோசை மாவு பதத்துக்கு வர மாதிரி தண்ணி ஊற்றி கலக்கி சைடில் வச்சுருங்க இனி நம்ம ஸ்ப்ரிங் ரோலுக்கு ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணுவோம் ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ண ஒரு கடாயில் ஒரு 10 ml ஆஃப் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறமா அதில் ஒரு 8-10 பல் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி அது கூடவே கொஞ்சோளது இஞ்சி அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி ரெண்டையும் சேர்த்து எண்ணெயில் போடுங்க பூண்டு நல்லா வதங்கினக்கப்புறமா நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு வெங்காயம் இருக்கும் தெரியுமா அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்துப்போம் இது கூடவே நம்ம பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி இதில் சேர்த்துப்போம் இனி நம்ம ஒரு கேரட் எடுத்து அதையும் நீளமாக வெட்டிடணும் எல்லாம் ஒரே சைஸாக வெட்டுங்க இல்லைனா அது ஈவனாக குக் ஆகாது அப்புறமா நீளமாக வெட்டின கேப்சிகமையும் இது கூட சேர்த்து ஒரு கலவையாக கிண்டிருங்க இனி பொடியாக நறுக்கின பீன்ஸை நம்ம இது கூட சேர்த்துருவோம் பீன்ஸை நீங்கள் நீளமாக நறுக்கலன்னு தேவையில்லை நீங்கள் குட்டியை நறுக்கி இது கூட சேர்த்துடலாம் அரை முட்டைக்கோஸை நீள நீளமாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 80% குக் ஆனால் போதும் ரொம்ப குக் பண்ண விட்டுறாதீங்க ஒரு க்ரன்ச்சினஸ் இருந்துகிட்டே இருக்கணும் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் இன்னும் சாசஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது பாக்கி இருக்கு 1 tablespoon சோயா சாஸ் 2 tablespoon கிரீன் சில்லி சாஸ் 2 teaspoon ரெட் சில்லி சாஸ் அப்புறம் 2 tablespoon கெச்சப்பு சேர்த்துக்கோங்க 1 tablespoon வினிகரும் சேர்த்து இந்த சாசஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸ் கூட சேர்ற மாதிரி நல்லா ஒரு ஸ்டேர் பண்ணி விட்டுருங்க நீங்கள் காரமாக சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா 1 tablespoon ஆஃப் ஷேஜ்வான் சட்னி போடுங்க இது ஜஸ்ட் ஆப்ஷன் ஸ்ப்ரிங் ரோலுக்கு ஸ்ப்ரிங் இல்லைன்னா எப்படிங்க அதனால நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்க ஸ்ப்ரிங்கையும் மேலே தூவி விட்டுக்கோங்க ரோலுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு இனி நம்ம ஒரு கம் ரெடி பண்ணியிருப்போம் என்ன கம்மா அப்படின்னு யோசிக்காதீங்க ஆமாங்க எடிபிள் கம் இது எதுக்குன்னு உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்த்தா தெரியும் இந்த கம் ரெடி பண்ண ஒரு பவுலில் 1 tablespoon ஆஃப் மைதா போடுங்க அது கூடவே ஒரு 2 tablespoon ஆஃப் வாட்டர் போட்டு நல்ல ஒரு கம் கன்சிஸ்டன்சிக்கு வர்றது வரைக்கும் வச்சுட்டு சைடில் வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில் ஒரு பேட்டர் பண்ணோம் ஞாபகம் இருக்கா அந்த பேட்டருக்கு இப்போ வேலை வந்துடுச்சு பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க ஒரு கரண்டி எடுத்து ஒரு பேனில் ஊற்றி அதை ஆப்ப சுடுற மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க தப்பி தவறி கூட தோசை மாவு மாதிரி சுட்டு எடுத்துடாதீங்க அப்புறம் உங்கள் ஷீட் வராது அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அடுத்த சைடு ஃப்ளிப் பண்ணி அதையும் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து சைடில் வச்சுக்கோங்க ஷீட்டை ஒன்றுக்கு மேலே ஒன்றை வச்சிடாதீங்க வச்சிட்டிங்கன்னா அது ரெட்டை கதிரே அது மாதிரி பிரிக்கவே முடியாதுங்க லாஸ்ட்டில் எண்ட் ப்ராடக்ட் அது குப்பையில் தாங்க போகும் நம்ம ஷீட் ரெடி ஆகிட்டு நம்ம பண்ணி வச்ச ஸ்டஃபிங்ஸும் 1 spoon அளவுக்கு இதில் வச்சு அப்புறம் வீடியோவை நல்லா கவனித்து பாருங்கள் எப்படி நாங்கள் உருட்டுறோன்னு ஃபஸ்ட்டு 2 sides இருக்க கார்னரையும் மடிச்சிக்கோங்க அப்புறம் மேல் பகுதியில் இருக்கிறது ஒரு உருட்டுங்க அப்படியே அதை ரவுண்ட் பண்ணி பண்ணி லாஸ்ட் வர கொண்டு வந்துட்டு இனி நம்ம கம் பண்ணி வச்சுருந்தோம் ஞாபகம் இருக்கா அதுக்கு வேலை வந்தாச்சு இந்த கம்மை சைடில் தடவி அதை நல்லா ஒட்டி வச்சிடணும் மாதிரி டீசெண்டாக உருட்டி வச்சுருங்க எல்லா ஷீட்டையும் இந்த மாதிரி ஸ்டஃபிங் ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கங்க இந்த ஸ்ப்ரிங் ரோல் எவ்வளோ அழகாக ரோல் ஆகி போகுது இதுக்கு தான் ஸ்ப்ரிங் ரோல் பெயர் வச்சுருப்பாங்க போல எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு ஒரு ஸ்ப்ரிங் ரோல் எடுத்து அதை கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்களா உள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகி கலர்ஃபுல்லாக இருக்குது ஸ்பிரிங் ரோல நாங்க சாப்பிட கிளம்பிட்டோங்க இது நாங்க எங்க நேபர்ஸ்க்கும் கொடுத்து சாப்பிட போறோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க
இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க நேபர்ஸ் கூட சேர்ந்து சாப்பிடுங்க. அப்புறம் அவங்க கேட்பாங்க, வாவ் இது எந்த ரெஸ்டாரண்ட்ல வாங்கினீங்க? அப்போ நீங்க சொல்லுங்க, நோ 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 நோ, இது நாங்க கிரேவிங் சிண்ட்ரோம் சேனல்ல பார்த்து பண்ணணும். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. உங்களிடமிருந்து விடை பெறுகிறது உங்க கிரேவிங்ஸ் ரென்சா பென்சி.